கோபி வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு தெரியுமா? சொல்லுங்க. ரெண்டுமே பழைய பாட்டு தான். சரி, பரவாயில்ல. பழைய பாட்டுனா என்ன, நல்லா இருக்குமே. ஒரு பாடல் வந்து டிஎம் சவுந்தரராஜன் சாரும் சுசிலா அம்மாவும் பாடியிருக்காங்க. சரி, குடியிருந்த கோயில் படத்தில். ஓ ஓ, ஆமாம், நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆமாம், இந்த பாட்டு வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப குதிக்கிற மாதிரி இருக்கிற பாட்டு தானே, அதுதானே, டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. சரி, பாடல்லையே ஆடலும் பாடலும் கேட்டு. சரி, அந்த பாட்டு அப்படின்னு வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையெல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். நிசரிச நிசத நிசரிச நிசத நித அப்படின்னு வரும் இந்த பாட்டு. ரொம்பவும் அருமையான பாடல். சகமத பமகரிசா நிசத நிசகமத பகமத நிசமபமகமகரிக சகரிகரிசா. சிந்து பைரவி. ஆமாம், ஏற்கனவே இந்த பாட்டு நாம் கேட்டிருக்கோம். கேட்டிருக்கோம். ரொம்பவும் அழகான பாட்டு. ஆமாம், இந்த பாட்டை இப்போ கேட்போமா? கேட்கலாம். இந்த பாட்டு வந்து குடியிருந்த கோயில் படத்தில். சரி சரி. இந்த பாட்டு வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல். இப்ப கேட்போமா? கேட்கலாம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். இதாச்சா? இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான பாட்டு, துள்ளல் பாடல். இன்னொரு பாட்டு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அப்படியா? ஆமா. ஏன் வருத்தமா இருக்கும்? அதாவது அந்த நாயகன் வந்து நாயகிய நினைச்சு. சரி சரி. அவளா இப்படி சொல்லிவிட்டா? ஓ, அந்த பாட்டு அப்படின்னு. அவ இப்படி சொல்லிருக்க மாட்டாளே. ஓ, இந்த பாடல் வந்து செல்வம் படத்துல டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கார். எப்படின்னு கொஞ்சம் பாடி காமிங்களா. இதுவா? அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை. ஆஹா, பிரமாதமா பாடுறீங்க கோபி. இது முடிஞ்ச உடனே ஒரு ஷெனாய் பிட்டு வரும். அதாவது சிந்து பைரவி அந்த ராகம் அப்படியே அந்த ஷெனாய் மிதந்து வரும். அந்த ஷெனாய் பின்னணி இசையில வந்து அப்படியே கொஞ்சம் அவ்வளவு நல்லா இருக்கும். கரெக்ட். இந்த பாடல் வந்து ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெட்டு வந்து ரொம்ப ரஞ்சகமா இருக்கும். சரி, இப்ப இந்த பாட்டை கேட்போமா? கேட்கலாம். இதுக்கு இசை வந்து கே வி மகாதேவன். ஓஹோ, அவர்கள் ரொம்ப நல்லா இசையமைச்சாங்க. அவங்க இசை நான் கேட்கணுமா? அது கரெக்ட். ஆமா, கேட்கலாம். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது,
நல்ல பாடல்கள் ரெண்டுமே. நல்ல பாட்டு. அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எப்பவும் போல் ரஞ்சனி சீரஞ்சனி பாடல்களை ராகத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் வரணும். வந்துட்டே தானே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கணும். நான் வந்து நீங்க திடீர்னு நான் வரமாட்டேன், ஐயோ நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்பேன். அவரா சொன்னாள் இருக்காது அப்படின்னு. அப்படியா? ஆமா. அப்படி பாட விட மாட்டேன். நாம நான் இந்த பாட்டை பாடி புலம்பாம இருக்கணும்னா சரி சரி, நீங்க என்கிட்ட பேசிய வண்ணம் ஓகே வந்துடுறேன். அப்படி வரலன்னா நான் இந்த பாட்டை பாடிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பேன். வேண்டாம்.